ஒரு வருஷமா உசர கொடுத்து சொல்லி கொடுத்த வாத்தியாரை மறந்துட்டு பாஸ் ஆகி போறீங்களே உங்கள மாதிரி நன்றி கிட்ட வேணாம் கிடையாது அந்த வாத்தியாருக்கு கடைசி வரைக்கும் விசுவாசமா இருக்கணுங்கறதுக்காக தான் ஒன்பது வருஷமா ஒரே கிளாஸ்ல படிச்சிட்டு இருக்கோம் வெல்கம் டு आवर சேனல் நவர் இயர்ஸ் நீ எல்லாம் நமக்கு நவர் இயர்ஸ் ஆ இப்ப இந்த சேனல்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்க போறோம் எ function ஆஃப் f இஸ் said to be a continuous இன் an interval a to b if it is a continuous at each and every point of the interval அதாவது ஒண்ணும் இல்லை இப்ப வந்து ஒரு இன்டர்வல்ல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு வைங்க அதை வந்து நம்ம எக்ஸ் அப்ரோச்சஸ் வேலியூல கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணி அதாவது எல்ஹெச்எஸ்லயும் ஆர்ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணி நம் அந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலா வந்துச்சு அப்படின்னாலே அது வந்து கண்டினியூஸ் பங்கஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா இப்ப பாருங்க இதுல ஒரு மூணு சம்ம நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் சம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டூ அடுத்த ஈக்குவேஷன் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் த்ரீ பை டூ அப்படின்னு பார்க்க போறோம் இதுல வந்து எக்ஸ் ஈக்வல் டு ஒன்னு குடுத்துட்டாங்க ஓகேவா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா இதுல ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் எல்ஹில வந்து வந்து எல்ஹா ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் எடுத்துக்கிறோம் ஆர்ஹெச் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் இப்போ நான் சொல்லிக் கொடுக்கற மெத்தடு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா

அதாவது ஏன் இங்க வந்து நம்ம ஒன்னு தான் எடுத்துக்குவோம் ஏன் இங்க வந்து மைனஸ் எல்கேஜ் அப்படின்னு வேரி பண்றதுக்காண்டி கேக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நாம மனுஷன்தான் நமக்கு ஒரு பேர் சுட்டுவாங்க இல்லையா கெட்டவன் நல்லவன்ட்டு அந்த மாதிரி இந்த இடத்துல எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ வாங்க இப்போ இதுல ஒன் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒன் ஸ்கொயர் பண்ண ஒன்ன ஸ்கொயர் பண்ணா ஒன்னு டிவைடட் பை டூ ஓகேவா இப்போ எல்கேச்சல் வேல்யூ வந்து நமக்கு ஒன் பை டூன்னு கிடைச்சிருச்சு அடுத்து ஆர்ஹெச்எல் வாங்க

என்னன்னு கிடைக்கும் மைனஸ் டூ பிளஸ் த்ரீ டிவைடட் பை த்ரீ அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒன் பை டூ அப்படின்னு கிடைச்சிருச்சு இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது லெப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவல் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் பங்கன் என்ன பாயிண்ட்ல எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஓகேவா இதுல நமக்கு தெரிஞ்சிருச்சா இப்போ அடுத்த சம் பாருங்க அடுத்த சமம் சேம் டிட்டோ இதே மாதிரி தான் அப்ளை பண்ணுறோம் இப்போ எஃப்எஃப் வந்து ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் எக்ஸ் அப்ரோச்சஸ் வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டான் எக்ஸ் ஈக்குவல் டூ ஒன் பை டூ அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம் அடுத்து மைனஸ் பிளஸ் சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் மைனஸ் அடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஒன் பை டூவை எடுத்து பண்ணோம்னா நமக்கு எக்ஸில் போட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு ஒன் பை டூன்னு தான் கிடைக்கும் ஓகேவா அடுத்து அதே பிளஸ்ல எக்ஸ் வேல்யூ போட்டோம்னா ஒன் மைனஸ் ஒன் பை டூன்னு கிடைக்கும் அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் ஒன்னில் ஆஃப் போச்சுன்னா ஆஃப் தான் அப்போ இங்கேயும் நமக்கு என்ன ப்ரூஃப் ஆயிடுச்சு எல்ஹெச்எல் ஈகுவல் டு ஆர்ஹெச் அப்படின்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்போ இது ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்வல் டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஈக்வல் டு கண்டினியாய் எக்ஸ் ஈக்குவல் டூ ஒன் பை டூ ஓகேவா இப்போ அடுத்து அடுத்து என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம்னா இதுலேயே மாதிரி ரெண்டு ஈக்வேஷன் அதாவது எஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ ஃபோர் எக்ஸ் பிளஸ் த்ரீ இன்னொன்று த்ரீ எக்ஸ் பிளஸ் செவன் இதோடய எக்ஸ் அப்ரோச்சஸ் வேல்யூ என்ன ஃபோர்னு சொல்லிட்டான் இப்போ அது கொண்டி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எல்லாம் எடுப்போமா அப்போ ஃபோர் எக்ஸ் இருக்கிறது போல ஃபோர் இன் டூ ஃபோர் பிளஸ் த்ரீ அப்போது சிக்ஸ்டீன் பிளஸ் த்ரீ நைன்டீன் அடுத்து இங்கே த்ரீ எக்ஸ்க்கு பதிலாக ஃபோர்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ப்ளஸ் செவன் அப்போ நைன்டீன் கிடைக்குமா இங்கேயும் நமக்கு என்னென்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு எலஹெச்எல் ஆர்ஹெச்எல் ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்போது ஃபங்க்ஷன் எஃப்எஃப் எக்ஸ் இஸ்எ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஏ கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் அட் பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் சில பேர் என்னன்னா ஸ்டெப் மார்க்கு இந்த மாதிரி இந்த மெத்தடு எழுதாம போறதுனால ஸ்டெப் மார்க் வந்து கம்மி பண்றாங்க அதனால இந்த மாதிரி நீங்க எடுத்து எழுதிருங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் டூ எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க ஓகே டேங்க்யூ எவ்ரி ஒன் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ எல்லாமே பாருங்க இன்னுமே உங்களுக்கு நல்லா பிடிக்கும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்குவீங்க டேங்க்யூ எவ்ரி ஒன்